விரிவான செய்திகள் சர்வதேச நாடுகள் எதிர்கொண்டு வரும் சவால்களை ஒருங்கிணைந்து முறியடிப்போம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் உலகளாவிய தெற்கு நாடுகளின் குரல் அமைப்பின் மூன்றாவது உச்சிமாநாடு இன்று மெய்நிகர் முறையில் தொடங்கியது இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டின் தொடக்க அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது உலக நாடுகள் போர் போன்ற அசாதாரண சூழலை சந்தித்து வரும் இந்த வேளையில் மாநாடு நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார் பருவநிலை மாறுபாடு சுகாதாரம் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட சவால்களை ஏற்கனவே சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் தீவிரவாதம் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் ஆகியவை தற்போதைய மாபெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக கூறினார் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார மற்றும் சமூக சவால்கள் உலக நாடுகளுக்கு பெரும் சிக்கலாக இருப்பதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் નિર્වบท நிதியமைப்புகள் இந்த நூற்றுாண்டின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை நமக்கு அளிக்கவில்லை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். फ्रेंड्स आज हम ऐसे समय में मिल रहे हैं जब चारों ओर अनिश्चितता का माहौल है। दुनिया अभी तक कोविड के प्रभाव से पूरी तरह बाहर नहीं निकल पाई है। दूसरी ओर युद्ध की स्थिति ने हमारी विकास यात्रा के लिए चुनौतियां खड़ी कर दी हैं हम क्लाइमेट चेंज की चुनौतियों का सामना तो कर ही रहे हैं और अब हेल्थ सिक्योरिटी फूड सिक्योरिटी और एनर्जी सिक्योरिटी की चिंताएं भी है आतंकवाद अतिवाद और अलगाववाद हमारे समाजों के लिए गंभीर खतरा बने हुए हैं टेक्नोलॉजी डिवाइड और टेक्नोलॉजी से जुड़ी नई आर्थिक और सामाजिक चुनौतियां भी सामने आ रही पिछली सदी में बने ग्लोबल गवर्नेंस உலகளாவிய தெற்கு நாடுகளின் நிலையான வளர்ச்சி என்பதே இந்த உச்சி மாநாட்டின் கருப்பொருளாகும் இந்த உச்சி மாநாட்டில் உலக நாடுகள் எதிர்கொண்டு வரும் சவால்கள் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு நெருக்கடி பருவநிலை மாறுபாடு உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக உலகளாவிய தெற்கு நாடுகளின் குரலமைப்பின் முதல் இரண்டு கூட்டங்களும் இந்தியா சார்பில் நடத்தப்பட்டன இதில் நூறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்தனர்